ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல மேலும் தமிழக அரசு என்னென்ன தளர்வுகளை அளிக்க உள்ளனர், கொரோனா மூன்றாம் அலை வரும் என்பதன் காரணமாக பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு நாள் இரண்டு நாள் ஊரடங்கானது பின்பற்றப்பட்டு வருது, தமிழகத்துல அதுபோன்ற அறிவிப்பு வெளியாக உள்ளதா, இல்ல ஊரடங்குல மேலும் பல தளர்வுகள் அளிக்க உள்ளனா, தியேட்டர்கள் பள்ளி கல்லூரிகள் போன்றவை திறக்கப்படுதா என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். டீட்டெயிலா பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுக்க நோய் தொற்றோட எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே வருது. இந்தியா முழுக்க 30,000 கீழே கொரோனா கேசஸ் ஆனது பதிவாகிட்டு இருக்கு. இதே போன்றுதான் தமிழகத்திலையும் நோய் தொற்றோட எண்ணிக்கையானது குறைந்திருக்கு. அதன் அடிப்படையில தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அளிச்சுட்டு வராங்க. குறிப்பாக இப்போது தியேட்டர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், விளையாட்டு, அரசியல் சார்ந்த கூட்டங்கள் இதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுல இப்ப மேலும் பல சிறப்பு தளர்வுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஜூலை 12 தேதியுடன் இப்ப நீட்டிக்கப்பட்ட தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது நிறைவடைய உள்ளதால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளையோ நாளை மறுநாளோ வெளியாக உள்ளது. இதற்கென ஆலோசனை கூட்டமானது நாளை நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தியேட்டர்கள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தியேட்டர்ல 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படலாம். பல்வேறு மாநிலங்கள்ல தியேட்டர்களானது அனுமதிக்கப்பட்டிருக்கு 50% வாடிக்கையாளருடன் இயங்குவதற்கு. அதை தொடர்ந்து தமிழகத்திலையும் வாடிக்கையாளர்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படலாம். அதுபோன்று தமிழகத்துல பள்ளி கல்லூரிகளானது தடை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த தடையானது இந்த மாதம் முழுவதற்குமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்பினர் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. ரொம்பவும் குறிப்பா கல்லூரிகளை திறக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி இருக்காங்க. இதன் அடிப்படையில அதற்கான ஆலோசனையும் நடைபெற உள்ளது. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறையிலிருந்து கொரோனா மூன்றாம் அலையானது சிறுவர்களை பாதிக்கும் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பள்ளிகளானது திறக்கப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கும்போது 1வதிலிருந்து 8வது வரைக்கும் ஆன்லைன் முறையிலையும், 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடியாக சென்று படிக்க முறையிலும் திறக்கப்படலாம். அதுபோன்று கல்லூரி மாணவர்களுக்கானது பருவத் தேர்வு நடைபெற்று வருவதால் அந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த மாதம் முதல் வாரத்துல கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இதுபோன்று கூடுதல் தளர்வுகளும் அளிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய தளர்வுகள் அனைத்தும் அப்படியே தொடரும். கூடுதலாக நேர கட்டுப்பாடானது விதிக்கப்படலாம். பொது போக்குவரத்து கூடுதலாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் பல சிறப்பு தளர்வுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஊரடங்கானது மேலும் ஒரு வாரத்திற்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது ஜூலை 19 வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. பள்ளிகள், கல்லூரிகள், விளையாட்டு, அரசியல் சார்ந்த கூட்டங்கள் போன்றவற்றிற்கு மட்டும் தடை விதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. தியேட்டர்கள் 50% வாடிக்கையாளருடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படலாம். இந்த மாதிரியான தளர்வுகளுடன் ஜூலை 19 வரைக்கும் தமிழக அரசானது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்க மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன.